மும்பை புறநகர் ரயில் நிலையத்தில் குறுகிய ரயில்வே நடை மேம்பாலத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் மின்கசிவு ஏற்பட்டதாக பரவிய வதந்தியார் இந்த விபத்து நேர்ந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது மும்பை புறநகர் ரயில் பாதையின் மேற்கு வழித்தடத்தில் அமைந்துள்ளது எல்பின்ஸ்டோன் ரயில் நிலையம் இதேபோன்று மத்திய வழித்தடத்தில் அமைந்துள்ளது பாரல் ரயில் நிலையம் அருகருகே உள்ள இந்த இரு ரயில் நிலையங்களையும் இணைக்கும் வகையில் சுமார் எழுபத்தி ஏழு இன்ச் அகலம் கொண்ட நடை மேம்பாலம் உள்ளது மூன்று பக்கங்களிலும் மூடப்பட்ட அந்த நடை மேம்பாலத்தில் காலை மற்றும் மாலை நேரத்தில் எப்போதும் மக்கள் நெருக்கடி மிகுந்து காணப்படுவது உண்டு இந்நிலையில் காலை வேளையில் இரு ரயில் நிலையங்களிலும் தலா இரு ரயில்கள் ஒரே நேரத்தில் வந்து நின்றன இந்த நான்கு ரயில்களிலும் இருந்தவர்கள் அந்த நடை மேம்பாலம் வழியே செல்ல முற்பட்டனர் அப்போது பாரல் ரயில் நிலைய நடைமேடையில் மின்சார கசிவு ஏற்பட்டுள்ளதாக யாரோ வதந்தியை கிளப்பிவிட்டனர் பயணிகள் பலர் அலறி அடித்துக் கொண்டு நடை மேம்பாலம் வழியாக எல்பென்ஸ்டோன் ரயில் நிலையம் நோக்கி ஓட்டம் பிடித்தனர் ஒரே நேரத்தில் பல நூறு பேர் அந்த குறுகிய பாலத்தை கடக்க முயன்றனர் ஏற்கனவே அந்த பாலத்தின் வழியே அல்பின்ஸ்டோன் ரயில் நிலையத்தில் இருந்து சிலர் பாரல் ரயில் நிலையத்திற்கு வர முயன்றனர் இதனிடையே பாரல் ரயில் நிலையத்திலிருந்து பதற்றத்துடன் பலர் ஓடிவந்த நிலையில் நிலையத்தில் பாலத்தில் இருந்து இறங்கும் இடத்தில் மழைநீர் வெள்ளம் போல தேங்கி நின்றது இதை கண்டதும் ரயில் நிலையத்திலிருந்து வந்தவர்கள் சற்றே தயங்கி நின்றனர் ஆனால் பின்னால் வந்தவர்கள் பரபரப்புடன் முன்னேற முயன்றனர் இதனால் அந்த குறுகலான பாலத்தில் நெரிசல் ஏற்பட்டது முற்றிலும் மூடப்பட்ட பாலத்தில் ஒரே நேரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் குவிந்ததால் பலருக்கும் மூச்சு திணறல் ஏற்பட்டது பாலத்தில் ஏறியவர்கள் கீழே இறங்க முடியாமல் திணறிய நிலையிலும் பாறல் நிலையத்திலிருந்து மேலும் பலர் முண்டியடித்துக் கொண்டு பாலத்திற்குள் நுழைய முயன்றனர் இதனால் அங்கு ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி பலர் கீழே தடுமாறி விழுந்தனர் அவர்கள் மீதே பலரும் ஏறி ஓடியதால் அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தனர் பலர் மரண ஓலம் எழுப்பினர் அந்த இடமே கூச்சலும் கூக்குரலும் நிரம்பியதாக மாறியது நிலைமை விபரீதமானதை அறிந்ததும் அதிகாரிகளும் போலீசாரும் அங்கு ஓடி வந்தனர் கூட்டத்தை கட்டுப்படுத்தி நெரிசலில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் அப்போதுதான் கூட்ட நெரிசலில் சிக்கி இருபத்தி ஏழு பேர் பலியானது தெரிய வந்தது முப்பத்து ஒன்பது பேர் காயமடைந்த நிலையில் கிடந்தனர் அவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் உள்ளூர் போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்களுடன் இணைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் காயமடைந்தோருக்கான சிகிச்சை செலவு முழுவதையும் மகாராஷ்டிர மாநில அரசே ஏற்கும் என்று அம்மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார் விபத்து குறித்து ரயில்வே துறையுடன் இணைந்து விசாரணை நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதேபோன்று உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு ரயில்வே சார்பில் ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக மும்பை வந்துள்ள ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் மேலும் விபத்து நடைபெற்ற ரயில் நிலையத்தையும் அவர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் விபத்து நடைபெற்ற குறுகிய நடை மேம்பாலம் விரிவுபடுத்தப்படும் என்றும் பியூஷ் கோயல் உறுதியளித்தார் आदेश दे दिए हैं और साथ ही साथ क्योंकि मुंबई में ऐसे कई फुट ओवर ब्रिजेस हैं जहां पे काफी कंजेशन रहता है इन सब का भी सेफ्टी ऑडिट करने के लिए और कैपेसिटी ऑडिट करने के लिए मैंने निर्देश दिया है नलय காயமடைந்தோர் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாகவும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் தெரிவித்துள்ளனர் விபத்தில் இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியான நிலையில் விபத்தில் எட்டு பெண்கள் உட்பட இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர்களில் பதினேழு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் மேற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது மேலும் ஒன்பது பெண்கள் உட்பட முப்பத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளதாகவும் பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாயும் லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது